ഇൻസ്പെക്ടർ മഹാലിംഗം. പീറ്ററും റായനും தான் கொலை செஞ்சாங்கன்னு அவர் அடிச்சு சொல்றதுக்கு ஒரே காரணம் அவங்களாவே சரண்டர் ஆனதுதான். அதை தவிர்த்துட்டு அவர்கிட்ட வேற எந்த காரணமும் இல்லை. கவுன்சிலர் ஒய்ஃப் ராதிகா. ஆஃப்டர் கவுன்சிலர்ஸ் டெத் தான் அவங்க கிட்டத்தட்ட 4 crores வர்த் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அதான் சீனியர், எனக்கும் ஒரு டவுட். அது எப்படி சடனா ஒருத்தங்களால இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் ஆக முடியும்? எஸ், எனக்கும் அதான் டவுட். அவங்க ஒரு டைம் கூட நம்மள விசாரிக்க அலோவ் பண்ணவே இல்லை, எதையோ மறைக்கிறாங்க. அடுத்து இந்த கடத்துல நேர்ல பார்த்த சேகர். கவுன்சிலரை கடத்துறப்போ வாக்கிங் போன சேகர் பார்த்திருக்காரு. ஆனா ராயனை மட்டும்தான் போலீஸ் கிட்ட அடையாளம் காமிச்சிருக்காரு. பீட்டரை பார்க்கவே இல்லைன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காரு. அப்ப ராயன் தானே சீனியர் பண்ணிருக்கணும்? இல்ல, ராயன் இந்த கொலையை பண்ணல. அது எப்படி சொல்றீங்க? கவுன்சிலர் செத்ததா சொல்ற நாள் 24/10/2014. அன்னைக்கு ராயன் அந்த ஊர்லயே கிடையாது, வேற ஒரு கேஸ்க்காக ரெட்டில்ஸ்ல சரண்டர் ஆயிருக்கான். 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸோட ஃபைலில் எடுத்து பார்த்தேன். அதில் அவனோட பேர் இந்த ஃபைலில் இருந்திருக்கு. அந்த தேதியில் இங்கே தான் எடுத்திருக்கான். அந்த ராயனும் ஒன்றும் கொலை பண்ணுறவர்கள்லாம் பெரிய ஆள் கிடையாதுப்பா. சின்ன சின்ன கேஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வருவான். மற்றபடி இவங்களுக்கு உதவும் தான் அவனும் உள்ளே போனான். அடுத்து அட்வொகேட் சரண்ராஜ். இன்னொன்று ராயன். இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமானவங்க. வழக்கமா எல்லா கேஸ்லயும் ராயனை வெளியில் எடுக்கிற சரண்ராஜ் இந்த கேஸ்ல அவனை அப்படியே விட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் மேல வெறும் 50 அடி ஆழத்துல போட்ட பாடி. போலீஸ் 10 நாள் தேடியும் கிடைக்கலண்ணா. வேர் இஸ் த பாடி? இது எல்லாத்துக்குமான பதில நாளைக்கு பார்க்க போற பீட்டர் தான் சொல்லணும். உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்கா? சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்றத வச்சு தான் உங்களை வெளில கொண்டு வர முடியும். சார், ராயன் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லம்மா, ராயன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாங்க எப்போ போல அந்த கடலை நம்பித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அக்கா ரூபி. என்ன மாமா? அக்கா எங்க? அக்கா ரூபி எல்லாம் சர்ச்சைக்கு போயிருக்காங்க. ராயா, நீ ஏன் மாமா இவ்வளவு சோகமா இருக்க? அதே நினைச்சுக்கிட்டு தூக்கி போடு மாமா. நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கேன். 6 மாசம் இங்க இருக்க மாட்டேன். கேஸ் எச்சியும் ஒழுக்கு போறேன். பெரிய அமௌண்ட், 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ரெண்டு பேரும் சரணடையனா எப்படிடா உன் பிரச்சனை முடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை 5 லட்சம் ரூபா உங்ககிட்ட கொடுத்தா கடனை கட்டுறீ இல்லையோ, போட்டை திருப்பிடலாம்ல, அதை வச்சு புறப்பட்டலாம்ல. வேணா ராயா, எனக்காக நீ போக வேணாம், போட்டை அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா, நான் போகாட்டினா வேற யாரா போக தான் போறாங்க. எவன் போனாலும் அந்த அமௌண்ட் வரதான் போகுது. நான் போனா உனக்கு யூஸ்ஃபுல் தானே? அதை உன்கிட்ட கொடுத்தா எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவ தானே? இது வரைக்கும் நான் பல கேஸை வாங்கியிருக்கேன். ஒரு கேஸ் கூட 6 மாசத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்த சரித்திரமே கிடையாது. 6 மாசம் உள்ளுக்கு இருந்துட்டு வந்துட போகிறேன். என்ன ஒன்று, 6 மாசமாக வாய்தா வாய்தான்னு போட்டுட்டு இருப்பானுங்க. அதை நினச்சாதான் தலைவலிக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். 3 வருஷம் கடலில் போய் கஷ்டப்பட்டால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ இதில் 6 மாசத்தில் சம்பாரிச்சிடலாம். அதை வச்சு பழச்சிக்கலாம். ஏறாயா, அந்த இன்னொரு ஆளுக்கு பதிலா நான் வேணா வரட்டுமா? 10 லட்சம் ரூபா கிடைக்கும், போட்டு மீட்டுருவேன், சீட்டு பணத்தை திருப்பி கொடுத்துரும். மாமா, என்ன லூசா? மாமா லூசா? அமதியார், நான் பார்த்துக்கிறேன். மாமா, ஏன் மூஞ்சிதான் மாமா போலீஸ் ஸ்டேஷன் வரைஞ்சு வச்சிருக்கானுங்க? ஐயா
எனக்கு அவமானமா இருக்கு. மாமா இரு மாமா, முதல்ல ராயன் என்னை கூட்டு போக ஒத்துக்கலை. நான் ரொம்ப வற்புறுத்தினதுனால தான் ராயன் என்னை கூட்டு போனான். ஆ, ரெண்டு பேரும் சரணடைகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, பேர் பீட்ரு, எங்கள் மாமா தான். ஆ குரு, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாரு. ஆ சரி குரு, ஆ கரெக்டாக இருக்கும். சரி குரு. மாமா, நம்ம எந்த கேஸுக்காக போகிறோம் தெரியுமா? சொல்லிருடா. அப்புறம் அங்கே போய் அவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டே நான் நிற்க போகிறேன். மெட்ராஸ் வேளச்சேரியில் ஒரு கவுன்சிலர் சிவராமனும் ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டம் பண்ணிட்டாங்களா? அந்த கேஸ் விஷயமா தான் போகிறோம். எப்படி கொன்னாங்க? கொன்னாங்கல்ல, கொன்னோம். அவ்வளோதான். கொன்னோம்னா அப்போ நான் என்னடா சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமம்மா, எப்படி போகிறோமோ அப்படியே வந்துடும். அவங்கள பார்த்து பயந்தோம்னா பூர்வமே கட்டாயிரும். நம்மால் என்ன பண்ணுவான், எப்படி மட்டை பண்ணுவோன்னு செஞ்சு காட்டுவோம். நாம் அதை பார்த்து போலீஸ்காரங்கிட்ட அப்படி நடிச்சு காட்டணும். அவ்வளோதான். சரி, இந்த பரமாம்மா 6 மாதம்தான், 6 நிமிஷம் மாதிரி போயிடும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி பாப்பாவுக்கு எல்லாமே செய்யலாம். ஒரு போட்டுக்கு 2 போட்டு வாங்கலாம். இப்போ வா. தெரிஞ்ச மாமா இவர் தான். எல்லாம் சொல்லிட்டேன். உன் பேர் என்ன? பீட்டர். வண்டியில் ஏறு. மாமா ஏறு. குரு, லெஃப்டில் ஒரு ஆட்டோ செஞ்சிருந்தா, அங்கேருந்து ஆட்டோ வச்சேன்னு சொல்லு. சரி, மாற்றி சொல்ல கூடாது சரியா? அதுவா? ஆமாம் ராயா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தியோ அது அப்படியே செஞ்சு கம்மி. பீட்டர் நீ வா. ஆ ஆமா, நல்லா பார்த்துக்க, நல்லா கேட்டுக்கோ. ராயன் அங்கே நின்று தம் வச்சுருந்தான், நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சிருந்த. கரெக்டாக 6:30 கவுன்சிலர் வீட்டிலேருந்து வெளில வந்தான் ஜாகிங்க்கு. ராயன் பின்னாடி பக்கமாக ஓடி வந்து அவனை லாக் பண்ணி கர்ச்சிப்பை வச்சு மூக்கில் அடைச்சி ஆட்டோவில் ஏற்றிட்டீங்க. ஏற்றினதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இங்கேருந்து நேராக போய் ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபிஷிங் ஹார்பர், அங்கே போயிட்டேன்னு சொல்லும். ராயா போலீஸ்கார மாறி மாறி கேள்வி கேட்பான், என்னதான் கேட்டாலும் ஒரே போல சொல்லும். அப்படியும் ரொம்ப குறைச்சல் குத்தான்னு போய் எங்களுக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படி சொல்லும். புரிஞ்சுதா ராயா? பிசில் தட்டாமல் பார்த்துக்கோ. பீட்ரு, ஸ்டேட்மெண்ட்லாம் பக்கம் வரும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணி. புரிஞ்சுதா? ஏறு. நீ ஆட்டோ ஓட்டுவில்ல? போட்டு ஓட்டுவேன் சார். ஆட்டோ ஓட்டுவேன் சார். ரைட்டு, நீ தான் ஆட்டோ ஓட்டணும் சொல்லு. நீ என் தலையை பிடிச்ச, நீ அவன் காலை பிடிச்ச, ரெண்டு பேரும் தர இங்கேருந்து கவுன்சிலர் உள்ளே எத்தி போனீங்க. புரிஞ்சுதா? ஆ. கட்டி போட்டோம், அடிச்சு 4 நாள் விட்டுறலாம் பார்த்தோம். ஆனால் ஓவரா பேசினா போல வந்த கோவத்துக்கு கத்தி எடுத்து சும்மா சக்கு 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 குத்தணும் சொல்லு. கத்தி எங்கன்னு கேட்டா தப்படி நீ ஒருத்தர் வாட்டமாக வச்சுக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், போலீஸ்காரன் துருவி துருவி கேள்வி கேட்பான், எப்படி கேட்டாலும் ரெண்டு பேரும் பிசர் தட்டாமல் ஒரே மாதிரி சொல்லணும். என்ன டேய், என்னடா முடிக்கலாம்? இல்லை குரு, கரெக்டாக பண்ணிடுவேன், கரெக்டாக பண்ணுவேன். அங்கே எடுத்துன்னு போய் நடுக்கடையில் போட்டுன்னு சொல்லும் சரியா? ஏறு.
பீட்டரு, நீ தான் போட் ஓட்டுறேன்னு சொல்லு, அங்கே போய் போட்டிங்கன்னு சொல்லணும். ராயா, இப்போ நீ போட்டு சீக்கிரம் ஒரு 50 அடி ஆகும் இருக்குமா? இருக்கு. மார்க் வச்சுக்கோ, இங்கே தான் போட்டுன்னு சொல்லணும். இங்கே இந்தா ராயா, இந்த பிடி, இது வெறும் அட்வான்ஸ் தான். மீதி கேஸ் முடிஞ்சக்கப்புறம் வாங்கிக்கோ. நம்ம வக்கீல் சரண்ராஜில் அவரை போய் பாரு, நல்லா பேசிட்டேன். எவ்வளோ நாள் ஆகும் குரு? ஒரு 6 மாதத்தில் வேற ஆளை மாற்றலாம்டா. வா இந்த மாமா வா. ஆ, நல்லா யோசிச்சு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். ஜெயிலுக்கு போறியா மாமா? வாராயா, எல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு. அவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டீங்க. வீட்டில் என்ன உதவி வேணாலும் என்னை வந்து பார்க்க சொல்லு. கொஞ்ச நாள் ரிமாண்டில் மட்டும் இருந்துட்டு அப்புறம் வாய்தான் வாங்கி ஓட்டிக்கலாம், சரியா? ஐயா, ஒரு 6 மாதத்துக்குள்ளே எங்களை வெளியில் எடுத்துருவீங்க இல்லையா? பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் சரண்டர் ஆகிடலாம். சாப்பிட்டீங்களா? சரிங்கண்ணே. ஆ, ஓகே, நாளைக்கு சரண்டர் கொடுத்துடலாம். என் பொண்ணாட்டியையும் என் பொண்ணையும் காப்பாத்தணுமேன்னு செய்யாத கொலைய செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டையா? என் காலம் நம்பி வந்த ராயத்து போயிட்டாவா? எனக்கு வளர்க்கறதுக்கு எதுவும் தெரியாது. ஏமா, என் பொண்ணு ஓட்டையில் இருக்கா? என்னை எப்படியாவது வெளியில் காப்பாற்றி கொண்டாந்துருக்கம்மா. சார், முதல்ல அழுகிறதுன்னு பாட்டுங்க சார், நமக்கு அதுக்கு இப்போ டைம் இல்லை. உங்களுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான்னு சொன்னீங்களே, அவன் பேர் தெரியுமா? தெரியல சார. நீங்கள் ஒரு டைம் கூட ராயன் இதை பற்றி விசாரிக்கல. நம்மளை எப்படியும் அந்த ஆள் வெளியே எடுத்துருவார்னு அடிக்கடி ராயன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ராயன் மேலே உள்ள நம்பிக்கையில தான் நான் அவனை பற்றி கேட்கவே இல்லை சார். சார், உங்களை கூட்டிகிட்டு போனவன் எப்படி இருப்பான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 8 வருஷம் ஆச்சுமா, நான் அவனை எப்படி கிளம்பலவா? கிளம்புங்கப்பா. திருப்பி நான் ஒரு தடவை அவனை பார்த்தனா கண்டிப்பா சொல்லிடுவோமா? கண்டிப்பா சொல்லிடுவேன். என்ன நீங்க வெளியே எடுக்கலாம்?